வணக்கம் இது காய்கறி மருத்துவ ஆலோசகர் டாக்டர் கோவை பாலா அவர்கள் தந்த பதில்கள் எனது குரலில் நான் சரவணன் இது பகுதி இருபத்தி எட்டு இன்றைய மருத்துவ குறிப்புகளை பார்க்கலாம் மூட்டுவலி குணமாவதற்கு ஒரு மருத்துவம் ஏற்கனவே இந்த மூட்டுவலி சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருப்போம் கோவை பாலா தந்த பதில்கள் பகுதி ஒன்பதில் சுக்கு பால் இரண்டையும் கலந்து வெளி பூச்சா பூசுறதுக்கு ஒரு மருத்துவம் சொல்லியிருப்போம் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவையும் பாருங்கள் இது இல்லாமல் மூணு வ மூணு வழிமுறைகள் இருக்குது இந்த மூட்டு வலி குணமாவதற்கு ஒன்று வாரத்துக்கு மூணு தடவையாவது முருங்கைக்காயை காய நீராவில வேக வச்சு பொரியல் செஞ்சு அதை நல்லா மென்று சாப்பிட்ணும் ரெண்டாவது இந்த முருங்கை முருங்கை இலையை நம்ம உருவிட்டோம்னாக்கா அந்த குச்சு இருக்கு இல்லையா முருங்கை ஈர்க்குன்னு சொல்லுவோம் அந்த முருங்கை ஈர்க்கு அந்த முருங்கை பட்டை கொஞ்சம் மிளகு கொஞ்சம் இது மூணுத்தையும் போட்டு ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் வந்து இந்த முருங்கை ஈர்க்கு அந்த முருங்கை மரத்தோடைய பட்டை மிளகு மூணையும் வந்து அதில் போட்டு நல்லா காய்ச்சி அது ஒரு லிட்டர் அளவுக்கு சுண்ணதுக்கப்புறம் அதை இறக்கி வடிகட்டி அதை வந்து காலை மாலை இருவேளையும் ஒரு இரநூத்தி ஐம்பது மில்லி அளவுக்கு குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா இந்த மூட்டு வலி குறையும் மூன்றாவது வழிமுறை உளுந்து கோதுமை கஸ்தூரி மஞ்சள் இது மூணுத்தையும் அளவுக்கு எடுத்து இதை பொடி பண்ணி வெந்நீர் கலந்து ஒரு பத்து மாதிரி போட்டு வந்தோம்னாக்கா மூட்டு வலி மூ மூட்டு வீக்கம் போன்ற வாத நோய்கள் குணமாகும் சளி கபம் மற்றும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய ஒரு மருத்துவம் ஏற்கனவே இந்த சலிக்கெல்லாம் ஏற்கனவே பல வீடியோ கால் போட்டிருக்கோம் கோவை பாலா தந்த பதில்கள் பகுதி இரண்டு பகுதி மூன்று பகுதி நான்கு பகுதி ஐந்து இது எல்லாத்திலையும் சலிக்கான மருத்துவம் சொல்லியிருப்போம் அதோடைய வீடியோ எல்லாம் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இப்போ வந்து இன்னொரு கஷாயம் கீரை பூண்டு கசாயம் தேவையான பொருட்கள் பொடுதலை கீரை ஒரு கைப்பிடி பூண்டு ஒரு ஐந்து பல் மிளகு ஒரு பத்து எண்ணிக்கை மஞ்சள் தூள் இரண்டு சிட்டிகை முதல்ல முதல்லந்து இந்த கீரையை வந்து ஆஞ்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த பூண்டு மிளகு இரண்டையும் வந்து தட்டி போட்டு வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் ஐநூறு மில்லி அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் இந்த கீரை பூண்டு மிளகு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த கொதிக்கிற தண்ணி நூற்றி ஐம்பது மில்லி அளவுக்கு சுண்ணதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இந்த கசாயத்தை தினமும் காலை வேலையில் எடுத்துகிட்டு வரணும் இது வந்து சளி கபம் மற்றும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கும் சிறுநீர் கடுப்பு குறைபாட்டை சீராக்க உதவும் மருத்துவம் ஏற்கனவே சிறுநீர் கடுப்பு சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் கோவை பாலா தந்த பதில்கள் பகுதி பதிமூன்றில் அருகம்புல் சிறுநெடுஞ்சில் வேர் கசாயம் பற்றி சொல்லியிருப்போம் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இது மற்றும் ஒரு மருத்துவ முறை சுக்குக்கீரை வெந்தயம் கசாயம் தேவையான பொருட்கள் சுக்கு கீரை ஒரு கைப்பிடி அதாவது இதை கீரைனும் சொல்லுவாங்க அந்த சுக்கு கீரை ஒரு கைப்பிடி வெந்தயம் ஒரு ஐந்து கிராம் சீரகம் ஒரு ஐந்து கிராம் சோம்பு ஐந்து கிராம் மஞ்சள் தூள் இரண்டு சிட்டிகை முதல்ல இந்த சுக்குக்கீரையை ஆஞ்சி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் ஐநூறு மில்லி அளவுக்கு தண்ணி எடுத்து இந்த ஆஞ்சி வச்சுருக்கிற சுக்கான் கீரை சோம்பு வெந்தயம் சீரகம் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க வைக்கணும் இந்த ஐநூறு மில்லி அளவுக்கு உள்ள இந்த தண்ணி ஒரு நூற்றி ஐம்பது மில்லி அளவுக்கு சுன்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இந்த நூற்றி ஐம்பது மில்லி கசாயத்தை காலை ஐம்பது மில்லி மதியம் ஐம்பது மில்லி மாலை ஐம்பது மில்லி என மூன்று வேளையும் இதை எடுத்துகிட்டு வரணும் இது வந்து சிறுநீர் கடுப்பு குறைபாட்டை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளும் இயற்கை மருத்துவம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் இந்த சேனலில் நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் இன்னும் பல மருத்துவ குறிப்புகளுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன் வணக்கம்